வணக்கம். வேலுமணி தரப்புலேருந்து ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதிமுக உடைய போதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை கூல் பண்ணி வச்சுருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஓபிஎஸ் சசிகலா மூணு ரெண்டு பேருமே உள்ளே வரணும், கட்சிக்குள்ளே வரணும். நம்ம வந்து கட்சியை வந்து நல்லா தான் நடத்திட்டுருக்கோம். நம்ம கூட எம்எல்ஏக்கள் நல்லா இருக்காங்க, மாவட்ட செயலர்களான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நமக்கு பக்கப்பலமாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ்னாலேயோ சசிகலானாலேயோ அவங்களெல்லாம் உடச்சி கூட்டிகிட்டு போக முடியாது, முடியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கட்சிகிட்ட வலுவாக இருக்கிறோம். கட்சியை மட்டுமே நடத்திக்கிட்டு இருந்து என்ன பண்ணுறது, ஆட்சியை எப்போ கைப்பற்றுறது? 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை நம்ம கைப்பற்றலை அப்படின்னா நம்மளை கட்சியவே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஏன் மற்ற கட்சிகள் விரும்பவே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முத வந்து அதிமுக உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத கடந்த 8 வருடமாக ஜெயலலிதாமாரிக்கு பின்னாடி அதிமுக பிளவுபட்ட அதிமுக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிளவுபட்ட அதிமுக கூட நம்ம எப்படி கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட்டணி வர்றவங்களுக்கு இருக்கும்ல, அந்த தயக்கம் இருக்குல்ல, அந்த தயக்கம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வலுவாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பாயிண்ட். ஆனால் முத அவங்க வெளியே இருக்கிறாங்க, அதிமுக விட்டு வெளியே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கட்சி பிளவுபட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மனசில் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் இருக்கலாம், சசிகலாவுக்கும் இருக்கலாம். குறைஞ்சது ஒரு தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டுகளும் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா கூட அது அதிமுகவுக்கு இழப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தான் வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதனால தான் மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு செயற்குழு கூட்டத்தை கூட்டுவோம், அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டுவோம், அதில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை வகுப்போம், கூட்டணியை நம்ம வச்சுக்கிறோம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், நீங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா போல நம்ம பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது. கூட்டணி கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலுமணி வந்து பேசியிருக்கிறாரு. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூலாக குறைஞ்சி இறங்கி வந்திருக்கிறார். காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க வர்றது கட்சிக்குள்ளே வர்றது பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது எனக்கு, ஆனால் அவங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவியை கொடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொதுச்செயலாளர் பதவியை நான் கொடுக்க முடியாது, பொதுச்செயலாளர் பதவியில் நான் உட்காந்துட்டேன், அதனால பொதுச்செயலாளர் பதவியை எனக்கு கொடுக்க முடியாது. இதுக்கு ஓகே சொல்லிவிட்டு அவங்க வர்றாங்க அப்படின்னா ஓகே, ஓபிஎஸ் வர்றாரா ஓகே, சசிகலா வந்தாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சி ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக செயல்படுறதுக்கு, ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்படுறதுக்கு நான் பதவியெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து எந்த பதவி கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தயாராக இருக்கிறேன், ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும், தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் கட்சி பதவியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வேலுமணிகிட்ட சொல்லியிருக்கார். அவர் தான் சொல்லியிருக்காருல அந்த மாதிரி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலுமணி தரப்பில் ஓபிஎஸ்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்துனதில் வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் தான் பதவி வேணான்னு சொல்லியிருக்கீங்க, கட்சி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வெளியே இருக்கிறனால கட்சி உடஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்குது. நீங்களும் ஓட்டை பிரிக்கிறீங்க, ஒரு சைடு டிடிவியும் பிரிக்கிறாரு, இன்னொரு சைடு சசிகலாவும் பிரிக்க போகிறாங்க. இப்படி தொடர்ந்து எல்லாருமே வந்து பிரிச்சுக்கிட்டே இருந்தால் அதிமுக திரும்பவும் கட்சியாக எதிர்கட்சி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாது. அதனால் வந்து நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் பேசியிருக்கிறார் வேலுமணி தரப்பில். ஓபிஎஸும் வந்து கட்சியில் நான் பதவி வேணாம் அப்படின்னாலும் எனக்கான ஒரு முக்கியத்துவம் வேணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த தயக்கத்தில் இருந்துகிட்டு இருக்காரு ஓபிஎஸ். ஆமாம், உண்மையிலே வந்து அவர் எனக்கு எடப்பாடி பழனிசாமி போல் வந்து எனக்கு அந்த பதவி வேணாம், பொதுச்செயலாளர் பதவி வேணாம், ஏதோ ஒரு பதவி நான் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன், கட்சி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசியிருக்கலாம். அதுக்காக அவர் வந்து டம்மி பீஸாகவே வச்சுருக்க முடியாதுல்ல, அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, ஓபிஎஸ் ஆதரவாளர்னு இருப்பாங்கல்ல. அதனால் வேலுமணி தரப்பில் வந்து இந்த பேச்சை பேசியிருக்கிறாங்க, வாங்க திரும்பவும் கட்சிக்குள்ளே வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஓபிஎஸ் வந்து இன்னும் தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தயக்கம் காட்ட தான் செய்வார், அவருக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஒருவேளை உள்ளே கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு திரும்பவும் வந்து இதுதான் நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல. அதனால் வந்து அவரும் வந்து வெளியே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றாரு, இன்னும் வந்து சரியான ஒரு பதிலை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கான அதிமுகவில் எனக்கான அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியணும், ஏன்னா அவரும் வழக்கு தொடுத்துருக்கிறாரு, அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு ஒரு பிடிமானமே இல்லாமல் போயிடும். வழக்கு நடக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் முடிவு எடுக்கணும். அதனால் வந்து ஓபிஎஸ் வேலுமணி தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த செயற்குழுக்குள்ளே ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.